ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கு நம்ம சேனலில் சிம்பிளான சிக்கன் பிரியாணி செய்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஹவு டு குக் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்ப்போம். ஆயில் எண்ணெய் 200 மில்லி, அண்ட் தென் பிக் ஆனியன் 5, பிரிஞ்சி லீவ்ஸ் பிரிஞ்சி இலை, க்ளவ்ஸ் அண்ட் காடமும் 5, லவங்கம் அண்ட் பட்டை 5, டொமேட்டோ 1-4, தக்காளி, சிக்கன் மசாலா 25 கிராம், அண்ட் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சிக்கன் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பொன்னி ரைஸ் 1 கேஜி, டர்மரிக் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், அண்ட் சால்ட் நீட் டு யூஸ், உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. குக்கரை அடுப்பில் வைக்க வேண்டும். வைத்த பிறகு எண்ணெயை ஆயிலை ஊற்ற வேண்டும். ஊற்றிய பிறகு வெங்காயத்தை போட்டு நன்றாக பொன்னிறமாக வதக்கவும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும். நன்றாக மஞ்சள் தூள் சேர்க்கவும், தக்காளி சேர்க்கவும். சேர்த்த பிறகு நன்றாக வதக்கவும். சிக்கன் மசாலா சேர்க்கவும். சேர்த்த பிறகு நன்றாக வதக்கவும். வதக்கிய பிறகு தேவையான அளவு கலர் வேண்டுமெனில் கேசடி பவுடரை சேர்க்கவும், இல்லை என்றால் தேவையில்லை. மிளகாய்த்தூள் சேர்க்கவும். மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு 1/4 கிலோ கறியை குக்கரில் போட்டு வதக்கவும். வதக்கிய பிறகு நன்றாக தேவையான அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றிய பிறகு தண்ணீர் 1 கிலோ அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டும். ஊற்றிய பிறகு நன்றாக வேக விடும். வேக விட்ட பிறகு உப்பு சேர்க்கவும் தேவையானது. சொல்ல 1 கிலோ அரிசி போட வேண்டும்.